நம்ம இப்போ ஹர்ஷினி ஹாசினியோட பேரண்ட்ஸ் கூட இருக்கோம். ஸோ அவங்கக்கிட்ட என்ன மாதிரியான சேஞ்சஸ் எல்லாம் டியா கிளாஸுக்கு அப்புறமா அவங்க பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ் கிட்டே கேட்கலாம். குட் ஈவினிங். குட் ஈவினிங். ஓகே, சொல்லுங்களேன், எப்போ வந்து கிளாஸுக்கு போட்டு எவ்வளோ நாளுக்கு அப்புறமா நீங்கள் சேஞ்சஸ் பார்த்தீங்க? யார்கிட்ட முதல்ல சேஞ்ச் பார்த்தீங்க? ஃபர்ஸ்ட்டு சேஞ்ச் வந்து ஹர்ஷினி கிட்ட பார்த்தாங்க. ஹர்ஷினி கிட்ட. ஓகே. 10 to 15 டேஸில் எனக்கு ரிசல்ட் கிடைச்சது. ஓகே. ஹேண்ட் ரைட்டிங் வந்து ரொம்ப உஸ்டா இருக்கும். ஓகே, ஹர்ஷினி ஆர்டரே. ஓகே. இப்போ டியா பண்ணதிலிருந்து 15 டேஸ்க்குள்ளே எனக்கு ரிசல்ட் கிடைச்சிருச்சு. ரிசல்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன். எடுத்துட்டு வந்து ஸ்டடிஸ் வைஸ்லயும் ஹர்ஷினி வந்து ஃபர்ஸ்ட் 20 கிரெடிட் வரல வந்துட்டு இருந்தா. அப்படியே ரெண்டு பேர்ல யார் கிட்ட முதல்ல வந்து சேஞ்ச் பாத்தீங்க? சேஞ்ச் வந்து ஹர்ஷினி கிட்ட தான். ஹர்ஷினி கிட்ட தான் பாத்தீங்க. சோ ஃபர்ஸ்ட் சேஞ்ச் ஹேண்ட் ரைட்டிங் தான். ஹேண்ட் ரைட்டிங் தான் ஃபர்ஸ்ட். ஒரே ஏஜ்ல இருக்கும் போது கண்டிப்பா சண்டை வரும். என்னென்ன பிஹேவியர் சேஞ்சஸ் வீட்டுல ஏதோ சண்டையா தான் இருக்கும், நேரமே எழுந்திரிக்கணும், ஸ்கூலுக்கு போகணும்னு சொல்லிட்டு டெய்லி திடீர்னு இருப்பேன். இவன் ஆட்டோமேட்டிக்கா இப்ப 6:30 அவளே எழுந்திரிச்சு வந்துட்டாங்க. ஓ சரி சரி. மில்க் ஏதோ குடிச்சு முடிய அவளே அவ பாத்துக்கிறான். ஓகே, அந்த நேரத்துல எழுந்திரிக்கிற பழக்கம் பாப்பாக்கு வந்து வந்திருக்கு. வேற என்ன நேரத்துல எழுந்திரிக்கிறது இல்லாம வேற என்ன சேஞ்சஸ்? பாப்பாவுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றா, வீட்டுல எனக்கு ஹெல்ப் பண்றா, மெயின் ஏதாவது சொன்னாலும் செய்ய மாட்டோம். இப்ப அவளே ஆட்டோமேட்டிக்கா செஞ்சிடறா. குழந்தைகளுக்கு அந்த உதவி செய்யற மனப்பான்மை வந்து இந்த கிளாஸ்ல கிளாஸ் தொடங்கவே வந்துருது. அந்த உதவி செய்யறது, சிப்ளிங் ஃபைட்ஸ் இல்லாம இருக்கிறது, எல்லாரையும் அரவணைச்சு போறது, இதெல்லாம் வந்து குழந்தைகிட்ட வந்து இந்த கிளாஸ்ல வந்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து அந்த டெஸ்டிமோனியல்ல கொடுத்துருக்காங்க. ஓகே, டேடி கிட்ட கேட்கலாங்க. சொல்லுங்களேன், நீங்க ஹாசினியும் ஹர்ஷினியும் கிளாஸுக்கு போடும்போது எதை வந்து பிரைமா வச்சு இந்த தான் எனக்கு மாற்றம் வேணும்னு எந்த விஷயத்துக்காக நீங்க கொண்டு போய்விட்டீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேடம், உங்களுக்கு டியா கிளாஸ் நான் பார்த்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் மேடம். புதுசா நிறைய இருக்குது, நம்ம கிட்ட நிறைய இருக்குங்கிற விஷயத்த உணர்ந்துட்டாங்க. ஒருத்தர் தெளிவா கேட்கணும், சரியா இருந்தாலும் கேட்ட உடனே டக்குன்னு பதில் சொல்லணும்.
எனக்கு பெரிய விஷயம், நான் என் பொண்ணுகிட்ட தெரிஞ்ச விஷயம். சில பேரண்ட்ஸ் வந்து அந்த கிளாஸுக்கு போ இந்த கிளாஸ் போ, காலையில எழுந்திரிச்சு 10 கிளாஸ்க்கு அனுப்புவாங்க. அதெல்லாம் இல்லாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கராத்தை கத்துக்கலாம் என்ன வேணாலும் பண்ணலாம், பட் குழந்தைகளுக்கு மெயினா வர வேண்டிய விஷயம் கான்பிடன்ட் வேணும், நம்பிக்கை வேணும். மேடம் எது எடுத்தாலும் நம்மளால முடியும் ஒரு நம்பிக்கை வேணும். அந்த விஷயத்துல நான் 100 மார்க் கொடுப்பேன்டியா. இல்ல அவரு தெளிவா சொல்லியிருக்காரு, அதாவது ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ங்க. செல்ஃப் கான்பிடன்ஸ் இல்லாம ஒரு குழந்தை இருக்கிறது உலகத்துல வாழவே முடியாதுங்கிற சூழ்நிலை தான். சோ எல்லா டாலண்டும் இருந்து குழந்தைகிட்ட செல்ஃப் கான்பிடன்ஸ் இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? ஜீரோ மேடம். நீங்க எதுவுமே ஒரு விஷயத்து வர நீங்க வரலாம், நான் பேசுறேன்ப்பா. குழந்தைகளுக்கு அது வேணும். ஒருத்தர் வீட்டுக்கு வந்தாங்கன்னா, வாங்க சார், வாங்க மாமா, வாங்க அத்தை அப்படின்னு வாங்கன்னு சொல்றதுக்குன்னாச்சு போய் நிக்கணும் இல்ல முன்னாடி, யாராச்சும் வந்தா சில குழந்தை ஓடிடும். பட் அந்த குழந்தைக்கு நான் எதிர்பார்த்த விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு போல்ட்னஸ் மேடம். குழந்தைகளுக்கு முதல்ல அது வேணும், கூச்சம் போகணும், தன்னம்பிக்கை வேணும். நம்மளால எதை கேட்டாலும் சொல்ல முடியும், செய்ய முடியும். அது நான் என்னால ஜட்ஜ் பண்ண முடியும். ஏன்னா இந்த இந்த வயசுல நம்மளாம் இப்படி இருந்துமாங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. பட் நம்ம குழந்தைகளுக்கு இந்த மாதிரி டியா மாதிரி ஒரு தளம், ஒரு பிளாட்ஃபார்ம், குழந்தைக்கு முதல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும் மேடம். கவனிக்கிறது அப்ப எதுனால சொல்றாரு, ஏன் சொல்றாரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டாவே குழந்தைகள் நமக்குள்ள க்ளோஸ் இன்னும் அதிகமாகும். ஒரு பயம் வரப்படாது மேடம் நம்ம கிட்ட. டியா போனதுல இருந்து அந்த பயம்ங்கிறது இல்ல அவங்க கிட்ட. எவ்வளவு அழகா அனலைஸ் பண்ணிருக்காரு. முதல்ல செல்ஃப் கான்பிடன்ஸ் சொன்னாரு, போல்ட்னஸ் சொன்னாரு, பயம் இல்லைங்கிறது. கண்டிப்பாங்க, நம்ம குழந்தைகளுக்காக தானே நம்ம இருக்கோம். ஃபியூச்சர் அதான் அழகா ஜாலியா வாழணும் தான் இந்த உலகத்துல. அதுக்கு நம்மளால ஒரு ஹெல்ப் பண்ணும். இந்த விஷயத்துல அவங்க பாக்குற எல்லாமே புதுசுதான். உனி அப்பா அம்மாவை தாண்டி டீச்சர்ஸ் தாண்டி ஒரு பெரிய உலகம் நமக்காக இருக்குது. அதாவது எஜுகேஷன் இஸ் மஸ்ட் கோ ஆன், அதுல காம்ப்ரமைஸே கிடையாது. பட் சாதிக்கிறதுக்கு இன்னும் நிறைய இருக்குது, நம்ம கிட்ட நிறைய இருக்குது, இன்னும் தோண்டி தோண்டி எடுக்கலாங்கிற ஒரு கான்பிடன்ட் வந்து குழந்தைகளுக்கு முதல்ல வரணும். அந்த பிளாட்ஃபார்ம் இல்லாம நீங்க 1 லட்சம் ரூபாய் கட்டி 5 லட்சம் ரூபாய் கட்டி என் குழந்தை அந்த ஸ்கூல்ல படிச்சாலும் நெட்டி போட்டு அடிக்கிற மாதிரி சொல்லிட்டேன். சொல்லுவேன், அதாவது ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஸ்டாண்டர்டைசேஷன் வேணுங்கிறதுக்காக தான் நம்ம கொண்டு போய் போறோம். ஆனா இது வந்து ஒரு டெக்னிக்கலான ஒரு பார்ட். இந்த இதுல விட்டுட்டு அது எந்த ஸ்கூல்ல போட்டாலும் ஓகே, ஒன்னும் பிரச்சனை இல்லை. அதை விடவும் இம்பார்ட்டன்ட் விஷயம், நம்ம சாதாரண ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா, கார்பரேஷன் ஸ்கூல்ல படிக்கிறவங்க கலெக்ட் ஆகிறாங்க சார், கால்மெண்ட்ல படிக்கிறவங்க வேற ஏதாவது ஜாப்புக்கு போறாங்க இல்லையா, அந்த மிராக்கள் நடக்குது இல்லையா. சோ அங்க யாரோ ஒரு வாத்தியர், யாரோ ஒருத்தர் டியூன் பண்ணிருக்காங்க. தி பெஸ்ட் ஒன் ஹஸ் கோ இன் தி டியா. நான் அப்படி தான் நினைக்கிறேன். என்னுடைய கருத்து, ஓகே, டியா மார்க் கொடுங்கன்னு அவுட் ஆஃப் 100 101 கொடுப்போம் மேடம். நான் இல்ல ரொம்ப எனக்கு இந்த பேரண்ட் கூட பேசணும்னா, ஐ எம் கெட்டிங் மோர் கான்பிடன்ஸ் அபவுட் மை ப்ராஜெக்ட். எனக்கே ரொம்ப கான்பிடன்ஸா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. சரி, உங்ககிட்ட ஒரு க்வெஸ்சன் கேக்குறேங்க, உங்ககிட்ட ஒரு க்வெஸ்சன். அதாவது டியா மாதிரியான வகுப்பு இல்லாம இருந்திருந்தா ஹாசினியும் ஹர்ஷினியும் பெரிய பெரிய குழந்தைகள் ஆகும்போது என்ன மாதிரி இருந்திருப்பாங்க? என்ன மாதிரி இருந்திருப்பாங்கன்னா, இன்னைக்கு இந்தியாவில தமிழ்நாட்டுல 85% குழந்தை எப்படி இருக்காங்களோ, அதாவது ஒரு சொல்லி கொடுத்த ஒரு வேலை செய்யறது வேற மேடம், பட் இப்படி கண்ணுல பார்க்கும் போது செய்யற வேலை வேற. அப்சர்வேஷன் கெப்பாசிட்டி முதல்ல வேணும், எதையுமே ஈர்க்கிறதன்மை வேணும் குழந்தைகளுக்கு. அதாவது நம்ம கேள்விக்கு பதில் தெரியுதோ இல்லையோ, நம்ம உட்கார்ந்துருக்க விதம், கேட்கற விதம், பாக்குற விதம் ஒண்ணு இருக்குது, பாடி லாங்குவேஜ். அந்த லாங்குவேஜ் பாடி லாங்குவேஜ் ஒண்ணு, ரெண்டாவது பேசுற விஷயம், அடுத்து சொல்றது கூர்ந்து கவனிக்கிறது, அந்த கேள்விக்கு பதில தப்போட சொல்ற விதம் தெளிவா சொல்றது.
இந்த மாதிரி விஷயங்களை அவங்களை பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது இல்லை மேடம், அவங்க லைஃப்ல ஒரு மிராக்கிள் தான் அது நடக்கும் நிச்சயமா. சாதாரண ஒரு அதாவது டிஆ மாதிரி ஒன்று இல்லை அப்படின்னா பேரண்ட்ஸ் நாங்கள் ரொம்ப ரொம்ப எஃபோர்ட் எடுக்க வேண்டியது இருக்கும். ரெண்டாவது அந்த எஃபோர்ட் சரியான பாதையில கொண்டு விட்டுட்டா ஓகே, பட் அதே நம்ம மேல ஒரு பயம் வந்துருச்சுன்னு வைங்க நம்மளை விட்டு விலகி போக பாத்துருவாங்க. பட் எங்களோட வேலையை 100% டியா எடுத்திருக்கிறது தான் மாதிரியான வகுப்புகளுடைய தேவை அங்கதான் வருது. நம்ம நிறைய பேசி நிறைய கவுன்சிலிங் கொடுத்து அந்த குழந்தையெல்லாம் ரெடி பண்ணவே முடியவே முடியாது. அதுக்கு ஒரு யூனிக் மெத்தடாலஜி கண்டிப்பா தேவை. ஓகே, மம்மி கிட்ட ஒரு க்வெஸ்சன் கேக்குறேன், இந்த மாதிரியான கிளாஸுகளோட தேவை நம்ம சமூகத்துக்கு என்னன்னு சொல்லுங்களேன். கண்டிப்பா டியாவோட தேவை நமக்கு வேணும். இவ்வளவு சீக்கிரம் எங்க குழந்தைகளுக்கு நாங்க கிடைச்ச கிஃப்ட் காட்ஸ் கிஃப்ட் தான் நினைக்கிறோம். நீங்க அப்படிதான் நினைக்கிறீங்க. ஓகே, டியாக்கு மார்க் கொடுக்க சொன்னா எவ்வளவு மார்க் கொடுப்பாங்க? ஓகே, ஸோ இவங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க எனக்காக. அந்த அவங்க ரொம்ப எங்கிட்ட பேசும்போது சொன்னது என்னன்னா, ஹேண்ட் ரைட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப மோசமாக இருந்தால் ஹேண்ட் ரைட்டிங் கிளாஸுக்கு விடுவோம். ஆனால் அது தேவையே இல்லை. ஹேண்ட் ரைட்டிங் வந்து இந்த கோர்ஸ்லேயே ஹேண்ட் ரைட்டிங் ரெடி ஆகிடுது. ஒரு மெச்சூர் பர்சன் வந்து எப்படி எழுதுவாங்களோ அந்த மாதிரி வந்து ஹேண்ட் ரைட்டிங் மாறி இருக்கு. எனக்கு ப்ரூஃப் எல்லாம் எடுத்து வந்திருக்காங்க, நான் அதை பார்க்க போறேன். ஸோ இது வந்து நான் என்ன சொல்றது, ஒரு மிராக்கிள்ங்க. நம்ம பிரெயின் நம்ம பொட்டென்ஷியல் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்குன்னா கண்டிப்பா டியா கிளாஸ் கண்டிப்பா வேணும். அந்த கான்சென்ட்ரேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ல குழந்தைகளை போடும்போது நம்ம அந்த குழந்தைகளை உணர்ந்துக்குவாங்க தன்னோட பொட்டென்ஷியல் என்ன, தனக்கு என்ன டேலண்ட் இருக்கு அப்படிங்கறது அவங்களுக்கு வெளிப்படையா தெரியும். இவர் சொன்ன மாதிரி வந்து ஷைனஸ்ங்கிறது பக்கமே இருக்காது, அப்படி போல்டா இருப்பாங்க, செல்ஃப் கான்ஃபிடன்ஸோட இருப்பாங்க. அதை விட வேற என்ன வேணும் நம்ம குழந்தைகளுக்கு? எந்த ஸ்கூல்ல வேணா விடுங்க, ஆனா கண்டிப்பா டியா கிளாஸுக்கு விடுங்க. கரெக்ட்டுங்களா? உண்மை மேடம், கண்டிப்பா இந்த கருத்தை நான் ஏத்துக்கிறேன். ஏன்னா முதல்ல ஆரம்பத்துல கேஷுவலா போய் உட்காரும்போது அவங்க சொல்ற விஷயம் பார்த்தா ஒரு ஒரு ஐ வாஷ் மாதிரியோ பிரெயின் வாஷ் மாதிரி இருந்ததுன்னு உண்மைதான். குளிக்கணும் போகணும், பட் அந்த குழந்தையோட இல்ல நம்ம குழந்தைகிட்ட இப்படி பண்ணு 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 சொன்னா நடக்க போறது சாத்தியம், நம்ம மேல வெறுப்பு தான் வரும். ஆமா, நேரத்துல எந்திரிக்க சொல்றாங்க. ஆனா பட் அங்க அந்த கிளாஸ்ல இருக்க அந்த 4 மணி நேரம் அவங்களை கரெக்டா டியூன் பண்றாங்கன்ட்டு நான் ஃபீல் பண்றேன். சரியான தளத்துல கொண்டு இப்பதான் விட்டுருக்கோம் குழந்தைகள். அந்த பிளாட்ஃபார்ம் ஒரு 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 அருமையான பிளாட்ஃபார்ம். இதுல வந்து மாற்று கருத்துங்கிறதுக்கு ஒரு பேச்சுக்கே இடம் 100% அஷ்யூரன்ஸ் சார். ஓகேங்க, ஓகேங்க, தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ வெரி மச்.